ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் யாத்வி பியூட்டி வேர்ல்டு. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபேஸில் இருக்கிற டார்க் பார்ட்ஸு, அதுக்கப்புறம் அந்த மங்கு, ஃபேஸில் இருக்கிற பிம்பிள்ஸ் வந்து போன இடத்துல தொலை தொலையாக இருக்கும், அதாவது ஓல்ஸ் இருக்கும் அது போகாமல் இருக்கும், அதுக்கப்புறம் பிம்பிள்ஸ் வந்து கருப்பாக இருக்கும் அந்த இடம் மறையாமல் இருக்கும், அதுக்கப்புறம் வாய்க்கிட்ட, அதுக்கப்புறம் கண்ணுக்கு கீழே இந்த மாதிரி இடத்துலலாம் பிளாக்காக இருக்கும், இதெல்லாம் எப்படி போக்குறது, இந்த பேக்கை எப்படி யூஸ் பண்ணால் அது போகுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பொறுத்தவங்களும் நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பேக்குக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 4 பொருள் யூஸ் பண்ண போகிறோம். முதல் பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு. பச்சைப்பயிரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கின் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வந்து என்ன பண்ணுன்னா, இறந்த செல்களை வந்து அழிச்சிட்டு புதிய செல்லை வந்து உருவாக்கும், ஃபேஸில் வந்து நல்ல ஒரு கிளியர் டேன் வந்து உருவாக்கி கொடுக்கும், நம்ம முக சுருக்கம் இல்லாமல் வந்து இது பாதுகாக்கும், ஃபேஸ் எப்போவுமே நல்லா ஷைனிங்காக வந்து சாஃப்டாக வச்சுருக்கோம், இது வந்து ஃபேஸில் இன்ஃபெக்ஷன் வராமையும் பார்த்துக்கும். இந்த பச்சைப்பயிரை நம்ம முழுசாக இப்படியே யூஸ் பண்ண போகிறதில்ல, நான் ஏற்கனவே பச்சைப்பயிர் எடுத்து உடச்சி வச்சுருக்கேன், வெயிலில் காய வச்சு உடச்சி வச்சுருக்கேன், அதுதான் நம்ம சேர்க்க போகிறோம். இந்த பேக் மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பவல் எடுத்துக்கோங்க. அதில்னா ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு பச்சைப்பயிறு தூள் எடுத்துக்கிறேன். இது வந்து தலை தட்டி எடுத்துக்கோங்க. ஒன் டைமுக்கு யூஸ்க்கு நான் தேவையான அளவு எடுத்துக்கிறேன், ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இது நான் ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருந்தது, நீங்களும் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க, இந்த பேக் வந்து போடுறதுக்கு யூஸ் ஆகும். இதில் இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர். கார்ன்ஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா நிறைய டார்ச் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ப்ரொடக்ட் கொடுக்குது, அதுவும் இல்லாமல் ஹைட்ரேஷன் பண்ணாமல் வச்சுக்கும், ஸ்கின்னுக்கு வந்து ஒரு சாஃப்டாக ஷைனிங்கை வந்து கொடுக்கும். இது வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இதை ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதில் வந்து இன்னும் 2 பொருள் சேர்க்க போகிறோம், அது என்னென்னு பார்க்கலாம். இது மிக்ஸ் ஆகிறதுக்கு நான் ஒரு வாட்டர் எடுக்க போகிறேன். அது என்ன வாட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் வாட்டர். இது வந்து எந்த ஸ்பூனில் நம்ம பவுடர் எடுத்தோமோ அதே ஸ்பூனில் நான் வாட்டர் எடுத்துக்கிறேன். நான் 2-3 ஸ்பூன் அளவுக்கு இந்த வாட்டர் வந்து இதில் போட்டுக்கிறேன் இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு. ரைஸ் வாட்டரை ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்க டெய்லி இந்த ப்ளெயின் வாட்டரில்வே ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா ஃபேஸ் வந்து நல்லா மாய்ஸ்சரைசனிங்காக வச்சுருக்கோம், அதுவும் இல்லாமல் ஹைட்ரேஷனோட வச்சுருக்கோம், எந்த ஒரு ஃபேஸ் வந்து சுருக்கத்தையும் ஃபேஸ் வந்து வறண்டு போகிறதையும் இது வந்து தடுக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம மில்க் எடுத்துக்கிறோம். இது நான் காய்ச்சாத பால் தான் எடுத்துக்கிறேன், நீங்கள் எது இருந்தாலுமே எடுத்துக்கலாம். இது ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு இதனாலத்தையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா 1 நிமிஷம் நல்லா கலந்துக்கிட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும். மில்க் வந்து நம்ம ஃபேஸ்க்கு வந்து நல்லா ஒரு கிளியர் டோன் கொடுக்கும். நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பொருளுமே பார்த்திங்கன்னா ஃபேஸ்க்கு ரொம்ப 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 பெனிஃபிட் தரக்கூடிய பொருள் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஆல் டைப் ஸ்கின் இருக்கிறவங்க வந்து இது யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது. இதை நல்லா ஏன் கலக்கிறேன்னா அதுக்கப்புறம் கட்டி கட்டியாக இல்லாமல் இருக்கும், அதனால தான் கலந்து விட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கலந்துக்கோங்க. இதை வந்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி லிக்யூடாக தான் இருக்கணும். இதை கையில் அப்ளை பண்ணாமல் ஒரு ப்ரெஷ் இருந்தால் அதை வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா காட்டன் கிளாத்து அதை வச்சு ஃபேஸ்க்குள்ள வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதோட பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம ஃபேஸ்க்கு வந்து அப்படியே ஃபுல்லாக கிடைக்கும். இதில் வந்து இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா மஞ்சள். மஞ்சள் வந்து ஒரு 2 சிட்டிக்கு அளவுக்கு நான் வந்து இதில் சேர்க்க போகிறேன். பாய்ஸாக இருக்கிறவங்க இதை சேர்க்க வேண்டாம். நான் வந்து மஞ்சள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் பார்த்திங்கன்னா ஃபேஸில் இருக்கிற பாக்டீரியாவை வந்து இதை வந்து கில் பண்ணும், அதுக்கப்புறம் பிம்பிள்ஸை வந்து இதை வந்து போக்கிறோம், இது வந்து நம்ம ஃபேஸில் இருக்கிற தேவையில்லாத முடியையும் எடுக்கும். ஸோ இந்த மஞ்சளை வந்து நான் சேர்த்துக்கிறேன். பாய் இந்த பேக்கை வந்து டெய்லி போடலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக போடலாம், எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. இது கொஞ்சம் பச்சைப்பயிர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நர நரம்தான் அரைக்கணும். ஸோ அப்போ தான் இதோட பவர் வந்து நம்ம ஃபேஸ்க்கு வந்து நல்லா கிடைக்கும். இது நல்லா நான் கலந்து விட்டுட்டேன். கலந்து விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு நான் இதை அப்படியே வைக்க போகிறேன். 2 மினிட்ஸ் கழிச்சு இப்போ இந்த பேக் எடுத்து நம்ம ஃபேஸில் டைரக்ட் ஃபேஸில் அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். கொஞ்சம் வாட்டரியாக தான் இருக்கணும். ஸோ அப்போ தான் இந்த ஃபேஸ்க்கு வந்து நமக்கு நல்ல ஒரு அப்சர்வேஷன் கிடைக்கும். ஃபேஸில் இருக்கிற அந்த டார்க் பார்ட்ஸு, மங்கு, அதுக்கப்புறம் பிளாக் ஹெட்ஸு, ஒயிட் ஹெட்ஸு, இதெல்லாத்தையும் போக்குறதுக்கு வந்துட்டு இந்த பேக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த கழுத்தில், அதுக்கப்புறம் கழுத்துக்கு பின்னாடியும் இதை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது அப்ளை பண்ணி முடித்த அப்புறம் கை வச்சுட்டு இந்த ஸ்க்ரப்பில் மெதுவாக வந்து நான் இதை ஸ்க்ரப் பண்ணுறேன். இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் கழித்து ஃபேஸை வந்து நார்மல் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. நான் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிசல்ட் காமிக்கிறேன். இப்போ நான் நார்மல் வாட்டர் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டேன், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.